இந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றிய ஒரு எண்ணம் வந்ததே நாலு வாரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி பண்ணணுங்கிறது ஞாபகம் வந்தது மூணு வாரத்துக்கு முன்னாடி பத்து பேருக்கு தெரியும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நூறு பேருக்கு தெரியும் இன்னைக்கு இங்கே ஆயிரம் பேர் வந்துட்டீங்க நாலே வாரத்தில் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜீரோ ஏடு பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை ஸோ இது உங்களுடைய கோல் கோல்ஸ் எனக்கு ஒரு கதை இருக்குது அந்த கதையை பற்றி முதல்ல சொல்லுவேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பேரண்டிங் பற்றி நான் சொல்கிறது ஏன் சொல்கிறேன்னு புரியும் கோயம்புத்தூர் பக்கத்தில் அப்பநாயக்கம்பட்டி புதூருங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவன் நான் அந்த ஊரில் அப்போ பஸ்ஸு கிடையாது போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒரே ஸ்கூல் ஒரே கிளாஸ் ரூம் அஞ்சு கிளாஸ் ஒரு டீச்சர் பஞ்சாயத்து யூனியன் ஆரம்ப பள்ளி நான் அங்க படிச்சுவேன் நீங்க எல்லாரும் கவலைப்பட்டு இருப்பீங்கன்னு எனக்கு இந்த ஸ்கூல் கிடைக்கல அந்த ஸ்கூல் கிடைக்கலன்னு நீங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை எப்படி படிக்கிறீங்கிறது தான் முக்கியம் ஸோ அந்த பஞ்சாயத்து யூனியன் ஆரம்ப பள்ளியில் படிச்சு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாம ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு வயசாவுக்காக காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பருத்தி காட்டுல பருத்தி தான் நான் என் ஸ்கூல் ஃபீஸ் நானே தான் கட்டினேன் சோ இது வந்து உங்களுக்கு புரியணும் நாம கேஜெட்ஸ் கொடுத்து பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து நாம குழந்தைய வளர்த்தி குழந்தைய பெரிய ஆளாக்கணுங்கிறது முடியாது குழந்தைக்கு தானாக படிக்க வேண்டும் என்ற ஆசையும் கூட இருக்க வேண்டும் எப்படியோ டிகிரி முடிஞ்சு போச்சு அவர் சொன்னாரு கெமிஸ்ட்ரி படித்து போட்டு வேற என்னமோ வேலை செய்கிறதா சொன்னார் நான் மேத்ஸ் படித்து போட்டு இப்போ மெடிக்கல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீ எதை படிக்கிறாயோ அதை நீ செய்தால் யூ கேன் சர்வை நீ எதை படிக்கிறாயோ நீ அதை நீ செய்தால் யூ கேன் சர்வைவ் நீ எதை படிக்கவில்லையோ அதை நீ செய்தால் நீ தான் லீடர் ஸோ நாம் இன்னைக்கு நான் ியரிங்க படிக்கல ராமகிருஷ்ணா தான் படித்தேன் அந்த குழந்தை சொல்லும் போது எனக்கு அப்ப படிச்சு அந்த ராமகிருஷ்ணா என்பது சாமியார் மடம் என்று எல்லோருமே அங்கே போகிறக்கே தயங்குவாங்க நான் அங்க ஏன் போனேன்னா மத்த காலேஜெல்லாம் எட்நூறு ரூபாய் அந்த காலேஜில் மட்டும்தான் முந்நூறு ஃபீஸ் ஸோ எனக்கு அந்த காலேஜுக்கு மட்டும்தான் அஃபோர்டு பண்ண முடிஞ்சது அங்கேயும் போய் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வாங்கி படிச்சா அதுல பிகாமுக்கு இருநூறு பிஎஸ்சிக்கு முன்னூறு எங்கிட்ட இருந்தது இருநூறு ரூபா நான் பிகாமில் சேர்ந்துட்டேன் பத்து நாள் நான் பிகாமில் இருந்ததுக்கு அப்புறம் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் பார்த்து கேட்டாரு எப்ப நீ இருநூறுக்கு இருநூறு மேக்ஸ் இல்லையா நீ ஏன் இன்ஜினியரிங் காலேஜ் போகலன்னு கேட்டாரு சார் வரும சார் இப்போ இப்ப என்னப்பா பண்ற என்ன பிகாம் சார் என்ன ஏன்பா பிஎஸ்சி படிக்கலாம் சார் நூறு ரூபாய் எங்கிட்ட இல்லையா சார் கூட்டிகிட்டு போய் அவர் சொந்த காசு நூறுரூவா போட்டு என்னை பிஎஸ்சி பண்ணி சயின்டிஸ்ட் பண்ணி இன்னைக்கு இன்டர்பிரினர் பண்ணி விட்டாரே அந்த கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் மாதிரி எங்கேயோ ஒரு பக்கம் யாரோ ஒருத்தர் வந்து எல்லோரையும் ஹெல்ப் பண்ணுவாங்க தைரியம் ஒன்று வேணும் துணிச்சல் ஒன்று வேணும் மேலே நடந்துடும் கோயம்புத்தூரில் வேலை கிடைக்கவே இல்லை நம்ம ஊரில் ஒரு கெட்ட வழக்கம் இன்டர்வியூக்கு போனால் முதல்ல கேள்வி என்ன கேட்குறாங்க தெரியுமா காலேஜ்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குறாங்க கிட்ட என்ன கேட்பாங்க தெரியுமா ஏன்பா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்பாங்க காலேஜ்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேருந்து வரும் முப்பது இன்டர்வியூ நாற்பது இன்டர்வியூ எல்லா இன்டர்வியூவில் ஃபெயில் தான் நான் முடிவு பண்ணேன் நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த கம்பெனியில் ஃப்ரெஷ்ஷர் மட்டும்தான் வேலைக்கு எடுப்பேன் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே வேலைக்கு எடுக்கவே மாட்டேன் எங்கிட்ட இன்றைக்கி ஆயிரம் குழந்தைகள் இருக்காங்க படிச்சுட்டு இருக்கா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தப்பாக சொல்ல படிச்சுட்டு இருக்காங்கன்னு ஏன்னா என் கம்பெனியில் வேலை செய்கிற நல்ல படிக்கிறான் படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறவன் தான் பெரிய ஆள் வேலை செய்கிறவன் அங்கேயே நின்று போயிடுவான் அந்த ஆயிரம் பேருக்கு நான் தான் ஃபஸ்ட் எம்ப்ளாயர் ஸோ பாம்பே போனேன் இங்கே வேலை கிடைக்கல ஐநூறுரூவா பாக்கெட் வச்சுட்டு ஜெயந்தி ஜனதா எக்ஸ்பிரஸில் கன்னியாகுமரியிலேருந்து கோயம்புத்தூர் வழியாக பாம்பே போகும் அந்த எக்ஸ்பிரஸில் உட்காந்து வீட்டி ரயில்வே ஸ்டேஷன்ஸ் போய் இறங்கி வீட்டி ரயில்வே ஸ்டேஷனில் ஆகஸ்ட் எயிட்டீன் நைன்டீன் எயிட்டி டூவில் மூணு நாள் வீட்டி ரயில்வே ஸ்டேஷனில் தூங்கினேன் ஏனென்றால் எனக்கு செக் இன் பண்ணுற கிரெடிட் கார்டு கிடையாது ஸ்மார்ட் ஃபோனை வச்சுட்டு ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு

வளர்த்து நாலு பேரை எல்லாரையும் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணி ரெண்டு எருமையை வளர்த்து பண்ணாங்க பேரண்டிங்கிறது என்ன தெரியுமா வறுமையை குழந்தைகளுக்கு புரிய வைப்பதுதான் பேரண்டிங் அந்த குழந்தைக்கு பைசா என்னன்னு தெரியணும் உலகம் என்ன என்னன்னு தெரியணும் சாப்பாடு என்னன்னு தெரியணும் எம்டி இன்டஸ்டைன்ஸ் டீச் யூ எக்ஸலென்ட் லெசன்ஸ் ஸோ நாமெல்லாம் என்ன பண்ணுறோம் குழந்தைய நிலாவை பாரு வாயை திறந்துட்டு இருக்கும்போது உள்ளே போட்டு அழுத்துறோம் ப்ளீஸ் நோட் பேரண்டிங் இஸ் நாட் புட்டிங் எவ்ரி திங் ஃபோர்ஸ்ஃபுல்லி இன்சைட் ஸோ பாம்பே போனால் ஐநூறுரூவா கொண்டுட்டு போனேன் பாம்பேல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் கெஜெட்டட் ஆஃபீஸர் கவர்மெண்ட் ஜாப் பெஸ்ட் ஜாப் அதை விட பெட்டர் ஜாபே கிடையாது அப்துல் கலாமே அப்படி ஒரு ஜாப் தான் செஞ்சு பிரைம் பிரைம் மினிஸ்டர் சாரி பிரசிடென்ட் ஆனார் அவ்வளோ பவர்ஃபுல் ஜாப் கல்யாணம் ஆயிடுச்சு ஏன்னா நல்ல வேலை நல்ல வேலை இருந்தால் சீக்கிரம் பொண்ணு கிடைச்சிடும் அப்புறம் கல்யாணம் அச்சன ரெண்டு குழந்தைகளும் பிறந்துடும் ஸோ எல்லாம் ரெடி முப்பத்தேழு வயசு கவர்மெண்ட் வேலை அப்போ தான் யோசித்தேன் பாம்பேக்கு நான் வாழ வந்திருக்கிறேன்னா வெற்றி பெற வந்திருக்கிறேன என்று வாழ்வதென்றால் கோயம்புத்தூர் வாழ்ந்திருக்கலாம் பாம்பே வரை நான் சென்றேன் என்றால் வெற்றி பெறத்தான் சென்றிருக்கிறேன் அப்படி ஒரு ஃபீலிங் ஒரு உந்தல்ல கவர்மெண்ட் வேலையை ஒய்ஃப்கிட்ட கேட்காம இங்கூட ரிசைன் பண்ணிட்டேன் ப்ளீஸ் நோட் இன் லைஃப் டிஸ்கஸ் ஆர் you கேன் டிசைட் யூ can't டூ போத் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணார்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா கிட்ட நான் பாம்பே போகட்டான்னு கேட்கல த பை நான் பாம்பே போகிறேன்னு சொன்னப்போ எங்கள் வீட்டு திண்ணையில் ஒரு நாலு பேர் உட்காந்து எங்கள் அப்பா ஊசி பேத்துறாங்க டே ஆரோக்கியசாமி பையன் பாம்பே போகிறேண்ணாம்மா ஆமாங்க பாம்பேயில பொண்ணுங்கள்லாம் ரொம்ப மோசம் உனக்கு தெரியாதா பார்த்தியா எங்கள் அப்பா என்ன போக வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமல்ல எங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா எங்கிருந்தாலும் கெட்டு தங்க போவா குழந்தைகளை நம்புங்கள் என்று ஒரு குழந்தை சொல்லியது குழந்தைகளை நம்ப வேண்டும் தவறுகள் செய்யும் வரை நம்ப வேண்டும் தவறு செய்த குழந்தைகளை மட்டும் தான் சந்தேகிக்க வேண்டும் மீண்டும் நம்ப வேண்டும் சோ வேலை விட்டுட்டேன் ரெண்டு லட்ச ரூபாய் என் கையில அந்த ரெண்டு லட்ச ரூபாய் வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் தமிழ்நாட்டுக்காரன் இந்தியாவில் ஹிந்தி பேசும் மாநிலத்தில் மல மராட்டி பேசும் மாநிலத்தில் அமர்ந்து பிசினஸ் செய்வதும் ஈஸி கிடையாது முடியாதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன் முடியறது செய்யறது எவ்வளவு செய்யலாம் முடியாததை செய்யறது தான் முடியாததை செய்யறது தான் திறமை அதுக்கு எல்லாத்துக்கு காரணம் என்ன ஏழ்மை இல்லாமை ஃப்ரூகாலிட்டி இது எல்லாம் அந்த வில்லேஜ் சொல்லி கொடுத்தது பாவர்ட்டி சொல்லி கொடுத்தது ஸோ ஒரு தைரோக்கேர்னு ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணேன் நிறுவன நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அஞ்ச நாலாயிரம் கோடிக்கு இந்த நிறுவனம் போகணுங்கிறதெல்லாம் எனக்கு கனவுகளே கிடையாது குழந்தைகளுக்கு தேவையில்லாமல் கனவுகளை ஏற்ற வேண்டாம் அடுத்த ஜீரோ இன்னைக்கு என்ன நூறு ரூபாய் எப்படி சம்பாதிப்பேன் நூறு ரூபாயா ஆயிரம் எப்படி சம்பாதிப்பேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா குழந்தையா அவர் சொன்னாரு ஏழாவதுல இருந்து பத்தாவதுக்கு நேராக சொல்ல வேண்டாம் எட்டாவது பாசிபிள் ஒன்பதாவது பாசிபிள் அப்படியே தான் ஆரம்பிச்சு என் கம்பெனி ஒண்டர்ஃபுல் க்ரோத் கடைசியா எல்லோரும் வந்து என் கம்பெனி ஷேர்ஸ் கேட்டாங்க அப்போ எனக்கு தெரியாது கம்பெனிக்கு என்ன வேல்யூ எதுக்கு ஷேர்ஸ் கேட்குறான்னே புரியாது எனக்கு கம்பெனி ஷேர்ஸ் விற்கிறக்கே ஆசை இல்லை நான் நினச்ச கம்பெனி ஒரு நூறு கோடி இருக்கணும் ஏதாவது கம்பெனி நூறு கோடி இருக்கணும் பேராசைப்பட்டு அவங்க கிட்ட நானூறு கோடி சொன்ன அவங்க ஓடி போயிடுவாங்கன்னு நினச்சி சொன்னேன் அவங்க போகல இருபத்தஞ்சி பர்சன்ட் என்கிட்ட வாங்கிட்டாங்க அடுத்த நாள் இன்னொருத்த வர்றா ஒரு மூணு மாதம் கழிச்சு ஆறு மாதம் கழிச்சு ஓ நானூறுக்கு அவன் வாங்கிட்டு போயிட்டான் நம்ம ஆயிரம் சொல்லு நான் ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரி ஆயிரம் கோடி சொன்னேன் அவன் பத்து பர்சன்ட் வாங்கிட்டான் அப்பதான் எனக்கு புரிஞ்சது எங்கிட்ட இருக்கிற கம்பெனி மோஸ்ட் பவர்ஃபுல் கம்பெனின்னு கடந்த ஏப்ரல் மாதம் கடந்த ஏப்ரல் மாதம் பங்கு சந்தையில் என்னுடைய கம்பெனி நுழைந்தது நுழையும் போது நான் நினைத்தேன் அந்த கம்பெனிக்கு இரண்டாயிரத்தி நானூறு கோடி என்று இன்று அதனுடைய வேல்யூ ஜஸ்ட் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மூவாயிரத்தி எழுநூறு கோடி இதை வெற்றிக்கு அதை நான் சொல்ல சொல்லல ஆர ஆசைப்படலை பட் என்னை பற்றி தெரியலன்னா உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியாது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எங்கிட்ட ஒரு கார் இல்லை இன்னைக்கு வரைக்கும் எங்கிட்ட ஒரு பங்களோ இல்லை இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க எங்கிட்ட மட்டும் உங்ககிட்ட நூ தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் உங்ககிட்ட இருக்கிற வீக்னஸ் என்னன்னு சொல்கிறேன் எப்ப வீடு வாங்குறது எப்ப கார் வாங்குறது எப்ப பெங்களோ வாங்குறது இதையவே நினைச்சு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி எல்லாத்தையும் இஎம்ஐ அடிமையாயி குழந்தைக்கு பணத்தை வேல்யூவே சொல்லியே கொடுக்காம எல்லாரும் கஷ்டப்படுறீங்க என் சொந்த வாழ்வில் நான் ஒரு ரூபாய் கடன் வாங்கியது கிடையாது இந்த பிசினஸ் ஒரு தடவை கூட ஒரு பேங்கர் கிட்ட போய் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாயா வாங்குறது கிடையாது இன்னைக்கு எங்க பணம் நூறு கோடி பேங்கர் கட்ட இருக்கு பேங்கர் கட்ட இருந்து நான் எப்பவுமே பணம் வாங்குறது இல்லை சூப்பர்மேன் மாதிரி தெரியுதா சூப்பர்மேன் ஹேதான் ஏனென்றால் ஒன்றுமே இல்லாமல் பிரமிட் சொல்லுவாங்க தெரியுமா அதுல பத்து ஸ்லைஸ் போடுங்க கீழ் இருக்கிறவன் ஏழை மேல இருக்கிறவன் பணக்கார பத்தாவது ஸ்லைஸ்ல நான் பிறந்தேன் இன்னைக்கு ஒன்னாவது ஸ்லைஸில் உட்கார்ந்துட்டு இந்த ஒன்பது ஸ்லைஸ்லையும் உங்க மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் போயிருக்கிற ஏன் நிற்கிறவன் நிற்கிறான் ஏன் நிற்கிறவன் ஒழுகிறான் இதை நான் ஸ்டடி பண்ணியிருக்கிறேன் அதை பேசிஸ் பண்ணி தான் இந்த ஒரு நாலு வருஷமாக நான் நிறைய மீட்டிங்கில் பிஸ்னஸ் மீட்டிங் போடுவேன் பிஸ்னஸ் மீட்டிங் போடும்போது ஒரு ஸ்லைடு போடுவேன் அந்த ஸ்லைடில் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என் அம்மா தான் என்பதை எல்லாரும் உணர வேண்டும் என்று அந்த ஸ்லைடை போடுவேன் அந்த ஸ்லைடை போட்டு சொல்லுவேன் அந்த ஒரு ஸ்லைடுக்கு மட்டும் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கொடுப்பேன் அந்த ஸ்லைடு முடியும் போது நிறைய பேர்களுடைய கண்களில் கண்ணீர் வடியும் அந்த வச்சு தான் நான் கிட்ட சொன்னேன் நாம ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பற்றி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலங்க அது என்ன செலவானாலும் பண்ணலாங்க இதுக்கு ஒரு நீட் இருக்குது இதை பண்ண முடியும்னு நான் சொன்னேன் இதுதான் இந்த பேக்ரவுண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு எஸ் பேரண்ட்ஸ் நீங்க என்ன நல்லா பண்ணணும்னு ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும் போட்டுருக்கிறேன் பெரிய லிஸ்ட் இருந்தது அதை கட் பண்ணிட்டு என்ன மீட்டிங் லேட் லேட்டாக ஓடிட்டு இருந்தது பசி வேற எல்லாருக்குமே ரொம்ப உறுத்திட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டோன்ட் பேம்பர் த சைல்டு பேரண்ட் த சைல்டு அதுதான் பஞ்சு அதுதான் அது தான் வச்சுருக்கிறோம் வாட் இஸ் கோயிங் ராங் இஸ் பேம்பரிங் த சைல்டு அவர் சொன்னார் பாண்டே குழந்தைக பிடிச்சி கொஞ்சி கூத்தாடி ஆசையை ஊட்டி அனாவசியமான எதிர்பார்ப்புகளை கிரியேட் பண்ணுறது தான் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு எல்லா குழந்தைங்களையும் அவங்களோட எதிர்பார்ப்புகளை தேவையில்லாமல் ஏற்ற வேண்டாம்

எனக்கு கோணார் தமிழுரை என்று ஒன்று வாங்க முடியவில்லை அட்லஸ் என்று ஒன்று வாங்க முடியவில்லை டிக்ஷனரி ஒன்று வாங்க முடியவில்லை ஃபார்ச்சுனேட்லி எனக்கு எதுவும் கிடைக்காது நான் இன்று மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் டோன்ட் கிவ் எவ்ரி திங் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் த சில்ட்ரன் வில் கெட் யூஸ் டு இட் ஒரு சிலருக்கு இதை நான் சொல்றது கொஞ்சம் பிடிக்காதோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாவோ கொஞ்சம் எதிர்பார்ப்புக்கு எதிர்பார்ப்பு எதிர்மாறாவோ இருக்கும் நான் சொல்றதை சொல்லிடுறேன் பாப்பாத்தி

என்னுடைய குழந்தைகளையும் நான் என்றுமே கேட்டதில்லை நீங்கள் எவ்வளவு மார்க் வாங்கி என்று எனக்கு எழுபத்தி ஏழு எஸ்எஸ்எல்சி கிடைச்சது என் குழந்தைக்கு எழுபத்தி அஞ்சு முகத்தை தொங்க போட்டு வந்தான் என்னை விட நீ ரெண்டு பர்சன்ட் அதிகண்டா இப்படித்தான் சொல்லி குழந்தைங்களை மேல கொண்டுட்டு வரணும் தட் இஸ் என் குழந்தைக்கு நான் பட்ட கஷ்டம் வரக்கூடாதுன்னு அப்படியே வளர்ப்பாங்க

ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டதுக்கெல்லாம் நூறு கேட்டதுக்கெல்லாம் ஆயிரம் இன்னைக்கு ஏன் குழந்தைங்க நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு இருபத்தஞ்சு வயசு இருபத்தேழு வயசு பத்தாயிரம் ரூபாய் மூணு மாசம் கழிச்சு என்ன பணமே என்கிட்ட கேட்கலையா இன்னும் மூவாயிரம் ரூபாய் இருக்குது டேடி அப்படிம்பாங்க நாலாயிரம் கோடி வச்சுட்டு இருக்கிற ஒரு அப்பா கிட்ட அந்த மாதிரி குழந்தைங்க வளர்த்து பணத்தினுடைய வேல்யூ நீ கஷ்டமே படமாட்டேன்

அப்படின்னு நான் கேட்பீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃப் கிட்டையும் மதர் கிட்டையும் ரெண்டு பேர் கிட்டையும் ஒன்னாக கொடுக்கணும் பட் யூ காண்ட் அஃபோர்ட் டு ஸ்பெண்ட் எனி மோர் தேன் வாட் யூ டிசர்வ் யூனோ வாட் இஸ் ஹெவன் இன் லைஃப் ஹெவன் இஎம்ஐ ஃப்ரீ லைஃப் கிளட்டர் ஃப்ரீ பிரெயின் அண்ட் ஃபியர் ஃப்ரீ ஹார்ட் குழந்தைங்களுக்கு சிம்பிளிசிட்டி தெரியணும் என்கிட்ட இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷார்ட் தான் இதை தவிர நான் எது மேலே என்னுடைய வாடுறபல் எட்டு செட் இருக்குது எல்லாம் சேர்த்து ஒரு லட்சம் ரூபா மட்டும்தான் இது வந்து தேவையில்லாத பணத்துக்காகவும் தேவையில்லாத சொத்துக்காகவும் கடன் வாங்கி இஎம்ஐ வாங்கி கஷ்டப்படுறது குழந்தைங்களுக்கும் வரக்கூடாது நான் இவ்வளோ பெரிய ஆளானதுக்கு ஒரே ரெண்டு காரணம் முதல் இருபது வருஷம் நான் தினமணின்னு ஒரு நியூஸ் பேப்பர் படித்தேன் ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் தினமணி படிப்பேன் அடுத்த இருபது வருஷம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிப்பேன் கடந்த இருபது வருஷமா எக்கனாமிக் டைம்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிக்கிறேன் மைண்ட் யோ நியூஸ் பேப்பர் இஸ் த பெஸ்ட் திங் டு ரீட் அண்ட் மேக் சில்ட்ரன் டு ரீட் நியூஸ் பேப்பர் ரொம்ப காஸ்ட்லியா மூன்று ரூபா அஞ்சு ரூபா பிளீஸ் மேக் ஷியூர் த சில்ட்ரன் ரீட் எவ்ரி டே ஒன் நியூஸ் பேப்பர் ரெண்டாவது இங்கிருந்து பாம்பே போனப்போ அப்போ போஸ்ட் அப்போ மொபைல் கிடையாது ஈவன் டெலிஃபோனே கிடையாது எங்கள் வீட்டுக்கு நான் பாம்பே போனேன்னு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் நூறு போஸ்ட் கார்டு வாங்கினேன் பதினஞ்சு ரூபா ஒவ்வொரு நாளும் லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டு தான் போவேன் அந்த ஒரு லெட்டர் எங்கள் அம்மா ஊருக்கு வந்தப்ப கேட்பேன் லெட்டர் நீ படிச்சியா டே உங்களோட பேசுகிற மாதிரியே இருக்குடா ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் எமோஷன் சுட் பி இன் தி லெட்டர் அண்ட் எங்கள் அம்மா சொல்லுவாங்க காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் படிப்பேன் மத்தியானம் ஒரு கப் படிப்பேன் ராத்திரி ஒரு கப் படிப்பேன் வெரி இம்பார்ட்டன்ட் கனெக்ட் வித் ஃபேமிலி கனெக்ட் வித் த பேசிக்ஸ் ஸோ ஒரு நாளைக்கு அஞ்சு பேஜ் எழுதணும் இது குழந்தைங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க சார் ஏற்கனவே அவங்க நூறு பேஜ் எழுதிட்டுருக்காங்கண்ணே அது அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறது நீங்கள் வந்து அந்த குழந்தைய ஃப்ரீயாக அஞ்சு பேஜ் டெய்லி ஃபைவ் பேஜஸ் இஃப் யூ ரைட் இன்னைக்கு எனக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆச்சு தினம் அஞ்சு பேஜ் எழுதிட்டு தான் இருக்கிறேன்

யாரெல்லாம் ஆரவுண்டர் இருக்காங்களா அவங்களால இக்னோர் பண்ணுங்க உங்கள் வண்டியை நீங்கள் ஓட்டுங்க மற்றவங்க மீட்டரை பார்த்துட்டு நீங்கள் ஓட்டுனீங்கன்னா நீங்கள் ஆக்சிடெண்ட்டில் மாட்டுவீங்க இந்த மூணு பேரையும் இக்னோர் கம்ப்ளீட்டாக பண்ணிடுங்க ஃபைனலி இன் லைஃப் யூ ஹேவ் ஒன்லி டூ ஆப்ஷன்ஸ் ஒன் இஸ் வாட் இஸ் ஈஸி டு டூ அனதர் இஸ் வாட் இஸ் ரைட் டு டூ எனி திங் யூ கேன் டிவைட் இன் டு வாட் இஸ் ஈஸி டு டூ அண்ட் வாட் இஸ் ரைட் டு டூ வாட் யூ ஜென்ரலி டூ

அந்த அப்பநாயக்கம்பட்டி புது ஒரு வில்லேஜ்லயும் ஐநூறு ரூபா மில் சம்பளத்தை வாங்கி சந்தோஷமா இருந்து சந்தோஷமா இறந்து கோயம்புத்தூர் சிட்டிக்கு போவாங்க ஒரு மூவி பார்ப்பாங்க ஒரு மசாலா தோசை சாப்பிடுவாங்க வீட்டுக்கு வருவாங்க வாரத்துக்கு மாசத்துக்கு நத்திங் பட்

அவர் பாண்டே சார் சொன்ன மாதிரி எந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்கும் போகவே இல்லை அவங்க பண்ணுந்தெல்லாம் என்ன குழந்தைங்களை அவருடைய போக்கில் விட்டுவிட்டார்கள் நாங்கள் எங்கள் போக்கில் வளர்ந்தோம் தவறுகள் பல செய்தோம் தவறுகள் செய்யாமல் யாருமே கற்றுக்கொள்ள முடியாது வித் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் நோ ஒன் கேன் சக்சீட் இன் லைஃப் ஸோ அவ் தேம் இன்ஃபேக்ட் மை சஜஷன் இஸ்

உங்கள் குழந்தைய நீங்கள் எல்கேஜியில் செவன்ட்டி நைன் பர்சன்ட் சாரி நைன்ட்டி நைன் பர்சன்ட் வாங்கலை எட்டாவதில் வாங்கலை பதினொன்றாவது வாங்கலைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் மீட்டர் டேஷ் ஓடிட்டுருக்கீங்க நீங்கள் மராத்தான் ரேஸ்க்கு உங்கள் குழந்தைய ரெடி பண்ணுங்க ஒரு சேயிங் உங்களுக்கு பத்து மணி நேரம் ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு டைம் கிடைச்சா ஒம்பது மணி நேரம் அந்த கோடாரியை ஷார்பனிங் பண்ணுங்க ஒரே மணி நேரத்தில் மரத்தை வெட்டிடுவீங்க ஸோ குழந்தைகளை இந்த மராத்தான் ரேஸுக்கு நீங்கள் தயார் செய்யுங்கள் என்னால் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்ல முடியல ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் தெர் இஸ் நோ ஃபார்முலா ஃபார் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் ஆர் நோ ஃபார்முலா ஒர்க்ஸ் யூ மஸ்ட் கீப் யுவர் சைல்டு கனெக்டட் நாட் கனெக்டெட் வென் யூ கெட் டைம் ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு ராத்திரியும் உங்களுடைய குழந்தைகளோடு தூங்குங்க அடல்ட்ஸ் குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களோட தூங்குங்க அவங்க கல்யாணமே ஆயி போயிட்டு பொண்ணு திரும்பி வந்தாலும் அவங்களோட தூங்குங்க நத்திங் ஆன் திஸ் எர்த் லைக் லவ் அண்ட் பீயிங் டுகெதர் ஐ விஷ் டு கரெக்டாக நான் வார்த்தை வர மாட்டேங்குது அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்னுடைய தாய்க்கு ஐந்து குழந்தைகளை வைத்துக்கொண்டு கண எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பேசும் தான் வரலாறு இல்லை சண்டை வராது அப்புறம் பேசிகிட்டுதான் தானே சண்டை வரும் சண்டை வந்தால் சந்தோஷப்படுங்க என்ன இருக்காங்க எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பேசியிருந்தாக வரலாறே கிடையாது அது என் மனதை பாதிக்கவில்லை அதெல்லாம் குழந்தைகளை பாதிக்காது ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெண்மணி ஒரு வில் ஒரு ஊரில் ஒரு பட்டிக்காட்டில் பிறந்து என்னை எங்களை வளர்த்து அனைவரையும் பாம்பேக்கு அனுப்பி அனைவரையும் மும்பை யூனிவர்சிட்டியில் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணதுக்காக அனைவரையும் வெற்றி பெறைச்சதற்காக இந்த என்டையர் சக்சஸ் ஆஃப் மைன் இஸ் அட்ரிபியூட்டட் டு மை மதர் லாஸ்ட் பட் சோகம் எனக்கு என் மனைவி இப்பொழுது என்னிடம் இல்லை என்று நினைச்சுக்காதீங்க விரங்கே போயிட்டாங்கன்னு அவங்களுக்கு கேன்சர் கேன்சர் வந்து வந்து பேங்க்ரியேட் ஒரு பதினஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அவங்க ரெண்டு குழந்தைகளை ஜம்ஸ வளர்த்திருக்காங்க அந்த காலத்து பெண்மணி எப்படி குழந்தை வளர்த்த வேண்டும் என்று எங்க அம்மா சொன்னாங்க இந்த காலத்து பெண்மணிகள் எப்படி குழந்தையை வளர்த்துவாங்கன்னு சொல்லி எங்கள் மனைவி எனக்கு எடுத்துக்காட்டாக சொல்லிக்கிறாங்க திஸ் ஸ்டாக் இஸ் ஆல்சோ டெடிகேட்டட் டு மை வைஃப் ஐ பிகம் பிட் எமோஷனல் தேங்க் யூ வெரி மச் இட் வாஸ் அண்டர்ஃபுல் கிரௌட் ஐ என்ஜாய்டு அ லாட் அண்ட் இட் வாஸ் அ கிரேட் ஆனர் டு அட்ரஸ் டு யூ அண்ட் தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ ஹேமா சந்திரன் யூ ஆல் தி ஆர்கனைசர்ஸ் அண்ட் ஐ என்ஜாய்டு அ லாட் காட் பிளஸ் யூ